హాయ్ గైస్, నేను మొహమ్మద్ ఉపాపర్తు దుర్వా ట్రైలర్ రియాక్షన్ తెలుగు పడ ఇది ఫ్యాన్ రిక్వెస్ట్ பண்ணிரారు ప్లీజ్ టు దిస్ రియాక్షన్ ని ఓకే నా పన్న పల్లన్న ఇంద పాత ట్రైలర్ పాతా తని వరన్ రీమేక్ పేర్ తిరమ ఇల్ల నర ఇంద మడతనమన నాల రివ్యూ సోలది వెక్క పోరే ఐ యామ్ సో సారీ అండ్ నింగలో సెనిదాన ఇపరం పాగ పోరే దుర్వా ట్రైలర్ రియాక్షన్ లెట్స్ సీ హౌ ఇస్ ఇట్ రామ్ చరణ్ అరవింద్ స్వామి రికార్డ్స్ ఓ தமிழ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும் நினைக்கிறேன். மோகன் ராஜா சல்யூட் யூ சார், எனக்கு ரொம்ப பிடிச்ச படமாக ஆச்சு அந்த படம். நான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, சும்மா போய் ஜென்ரலாக போய் பார்த்தணும் எல்லாம் தனிவன் போய் பார்த்தேன். ஆனால் அந்த வருஷத்தில் மிகப்பெரிய யாரும் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அந்த படம். இப்போ தெலுங்குல அதை ரைட்ஸ் வாங்கி எடுக்கிறாங்க ராம் சரண், ராகுல் பிரீத் சிங், அப்புறம் அரவிந்த் சாமி சார். அவரை காட்டில் இந்த டீசரில் ட்ரெய்லரில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். டீசர் பார்த்த வரைக்கும் ஒன்று மட்டும் கண்டிப்பாக புரியுது, படம் பக்கமாசாக இருக்கும். ஒரு தமிழ்ல எப்படி எடுத்தாலோ அப்படியே ரீமேக் பண்ணி எடுத்தாலும் நல்லா இருக்கும். இல்ல வேற டிஃபரெண்ட் என்ன வேணா பண்ணாலும் எனக்கு செம்மையா இருக்கும். ஐ டோன்ட் மைண்ட், எப்படி இருந்தாலும் நான் போய் பார்ப்பேன். நீங்களும் கண்டிப்பா போய் பாருங்க. தனி ஒரு மிஸ் பண்ணிட்டோம்னு பார்த்தா இப்போ ராம் சரண் சீரியஸா ரொம்ப நல்லா ஆக்டர். அவரு நான் சொல்றது தகுதியே இல்லை, நீங்க சொல்லலாம் கமெண்ட்ஸ் கேட்கலாம் உண்மை. பட் செம்ம ஆக்டர்ஸா நீங்க, ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் மகதீரா எல்லா படம் ஃபர்ஸ்ட் படத்துல லாஸ்ட் படம் வரைக்கும் ஃபுல்லா பார்த்துருக்கேன். ஹிப் ஹாப் தமிழா தெலுங்குல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. கேட்ட வரையும் மியூசிக் தனிவரன மாதிரி இதுவும் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். மியூசிக் பார்த்து தான் நான் ஃபர்ஸ்டே தனிவரன் அப்படின்னு கண்டுபிடிச்சேன். பட் மியூசிக் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. பார்த்த வரைக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்கம் மாஸ்டா இருக்கு. சாங்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகல, ரிலீஸ் ஆகின உடனே தான் நான் கேட்டு சொல்ல முடியும். சினிமாடாஃபர் பி எஸ் வினோத் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. பார்த்த வரைக்கும் செம்மையா இருந்தது சினிமாடாஃபி. ஒரு எக்ஸ் மாதிரி இருக்கும்போது அவரு ஷார்ட்டாக இருந்தோம் இல்லை தெலுங்குல எது வரலங்க. ஆனா அந்த டைலாக் செம்மையா இருந்தது. தமிழ்ல எவ்வளவு மாசா இருந்ததோ கெப்பாசிட்டி அந்த இதுல தெலுங்குலயும் அவ்வளவு மாசா தான் இருக்கு. இப்போ டைலாக் எனக்கு இன்னும் மெமரைஸ் ஆகல, ஏன்னா எனக்கு தெலுங்கு சுத்தமா தெரியாது. படத்தோட எடிட்டர் நவீன் ஒடி ஒன்று பண்ணிருக்காரு. 40 seconds கட், அருமையான கட். ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் பேச முடியும், இதுவே ரொம்ப லாங் ஆயிடுச்சு. நல்ல படத்தையும் ட்ரிம் பண்ணி தேவையான ஷார்ட்ஸ் தான் நிறைய இருந்தது. இன்னும் சொல்லல, தேவையான ஷார்ட்ஸ் தான் இருந்தா கட் பண்ண டைரக்டர் சொல்லணும் இல்ல இவரை கட் பண்ணுவாரா அது இன்னும் எனக்கு தெரியல. படம் ஷார்ட்டாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டே தமிழில் பார்த்த ஆடியன்ஸ் இன்னொரு வாட்டி தெலுங்குல பார்த்தா லாங்குவேஜ் புரியாது. பட் அது பார்க்க பிடிக்கும் அவங்களுக்கு, அதுவே ரொம்ப ஜவ்வு மாதிரி நல்லா இருக்காது. அது மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். டீலா செடினு ஒருத்தர் சொன்னார், துருவா படம் ரியாக்ஷன் பண்ணேன். ஸோ அவர் சொன்னார் நான் பண்ணிட்டேன். ஃபேன் ரிக்வஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் அது செய்தேன். என்ன இது இருந்தாலும் இந்த ரியாக்ஷன் பிடிச்சா கீழே தம்ஸ்அப் பண்ணுங்க, தம்ஸ்அப் கொடுங்க. அப்படி இல்லையா தம்ஸ்அப் கொடுத்துருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ்லாம் கீழே கூட கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். நல்லா கமெண்ட்ஸ் இருந்தால் தான் ரிப்ளை பண்ணுவேன். கெட்ட கமெண்ட்ஸ் வந்து அது தனியாக ஒரு இன்னும் கொஞ்சம் பாப்புலாரிட்டி ஆகி கெட்ட கமெண்ட்ஸ் நிறையா வந்தால் நான் அதுக்கு ஒரு தனி வீடியோவே பண்ணுவேன். பட் கம்மியாக தான் வருது கெட்ட கமெண்ட்ஸ். ஸோ அது நான் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல, விட்டுறேன். அப்புறம் மறக்காதீங்க, ப்ளீஸ் மறக்காதீங்க, கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன் மறக்காமல் என் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கல்ச்சுரல்ஸ் வீடியோலாம் நிறையா இருக்குது. நான் ஒரு கேம் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அது கூட அவ்வளோ சார் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் வீடியோ எடுத்துருக்கேன். அதை மனசில் வச்சுட்டு போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு உங்கள் மாமா பாய்.